என்ற கருத்துக்களோடு விருதாளராகவும் ஒரு திரைப்பட சார்ந்தவராகவும் ஒரு ஊடக அச்சு ஊடகத்தை சார்ந்தவராகவும் இருக்கக்கூடிய அவருடைய ஏற்புரையை இப்பொழுது நாம் செவிமடுக்கலாம். நண்பர் வேடியப்பன் வந்து இந்த அரங்கத்தில் வந்து ஒரு 70 பேர் உட்காரலாம் அப்படின்னு சொன்னார். நான் அவ்வளோ பேர் வருவாங்களான்னு ஒரு சந்தேகத்தில் தான் இந்த விழாவை வந்து ஆரம்பித்தேன். பார்த்தா நிறைய பேர் வந்துட்டாங்க. அவ்வளோ ஒவ்வொரு இருக்கையிலும் ஒரு நல்ல உள்ளன் உட்கார்ந்துருந்ததுன்னு தான் சொல்லணும். அதை விட முக்கியம் எல்லாருமே ஆளுமை. இங்கே எதிரில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம கார்த்தியை நிற்காரு, புதிய தலைமையினுடைய செய்தி வந்து பார்த்துருக்காரு, டைரக்டர் ஏர் இந்தியாஸ் இருக்காரு, இந்த பிஸ்னஸ் மேன்கள் கோவிந்தன் இருக்காரு, பலராமன் இருக்காரு, எல்லாரும் கவிதா பாரதி இருக்காரு, வங்கி மேலாளர் இருக்காரு, பெர்னாண்டஸ் இருக்காரு, இப்படி வந்திருக்கிற அத்தனை பேருமே அவ்வளோ பெரிய ஆளுமைகள். இங்கே காந்தி சார்லேருந்து நம்ம ராஜ்குமார் சங்ககிரி ராஜ்குமார்லேருந்து எல்லாரையுமே நான் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி சொல்லணும்னா இங்கே இருக்கிற எதிரில் இருக்கிற அத்தனை பேரையுமே நான் வந்து ஒரு 5 நிமிடம் பேச வேண்டியிருக்கும். வந்து அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு 5 பேரை வந்து மேடையில் பேசுறதுக்காக அழைச்சிருந்தோம். நம்ம ஜெயரஞ்சன் சார் வந்து கோயம்புத்தூரில் இருந்து இங்கே விழா தொடங்குற நேரத்தில் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கிறார். அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு வேலையில் அவர் இருந்தார். நம்ம மகேந்திரன் சாரும் வந்து ஒரு பணியில் இருந்தார். அதனால் வந்து 2 பேருமே வராதனால நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அந்த நேரத்தில் வேறு ஒரு 5 பேர் எனக்காக வந்து பேசினாங்க. திடீர்னு தான் அழைச்சோம் சார், இப்போது அடுத்து கோவர்தன் பேசுவார் அப்படின்னு சொன்னோம், அடுத்து பாலமுரளிவர்மன் பேசுவார்னு சொன்னோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி தான் அப்படி பேசினாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அவ்வளவு சிறப்பாக பேசினாங்க. நம்ம கவிதா பாரதி பேசும்போது சொன்னார், என்னை வில்லனாக அந்த படத்தில் காமிச்சாங்க, நான் வில்லன் இல்லைன்றதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரமும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் தமிழ் மகனோட நண்பன் அப்படின்னாரு. எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னது. நம்ம சங்ககிரி ராஜ்குமார் சொன்னார், இவருடைய வெட்டுப்புலியை வந்து அந்த மண் வாசம் சுஜாதான்னு ஒப்பிடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவர் பல்வேறு ஜேனர், நம்ம ஜெயரஞ்சன் சார் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டார் நான் அறிவியல் கதைகள் எழுதுறத பார்த்து. எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்குறேன் சார். நான் அறிவியல் கதைகள் எழுதுவேன், வரலாற்று கதைகள் எழுதுறேன், வேறு உளவியல் சார்ந்த கதைகள் முயற்சி பண்ணுறேன், நம்ம வெட்டுப்புலி போன்ற ஒரு சமூக அரசியல் சார்ந்த கதைகளும் முயற்சி பண்ணுறேன். எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்குறேன். ஒரு இதுதான் நானுன்னு என்னை அடைச்சிக்க விரும்பலை. அந்த மாதிரி எழுதுறதுனால சிலருக்கு சில உடன்பாடுகள் இல்லாமல் போகிறதுக்கான பார்க்குறேன். அப்படி தான் ஜெயரஞ்சன் சார் சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். அது ஆமாம். அதனால் நான் அது பெரும்பாலும் நான் அரசியல் எல்லாத்துலேயுமே இருக்கும் சார். நான் அறிவியல் கதைகள் எழுதினாலும் ஆப்ரேஷன் நோவான்னு எழுதுவேன். அதில் வந்து பிரபாகரன் வருவார். அதில் நம்மளுடைய பிரபாகரன் பற்றி அதில் நான் எழுதுவேன். அறிவியல் கதை ஃபியூச்சரில் நடக்கிற கதை தான், அந்த மாதிரி தான் இருக்கும் என்னுடைய கதைகள்னு சொல்லிக்கிறேன். நம்ம மகேந்திரன் சார் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர் வந்து இவர்கிட்ட என்கிட்ட கற்றுக்கிறதா அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தார். நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்ததுங்கன்னா அவருடைய ஒரு பதிவு நான் ஆச்சரியப்பட்டு போனேன், சிரிச்சிட்டு கிடந்தேன் நான். என்னென்னா அவர் எங்கே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருக்காரு, பசங்க வந்து எதனா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, சப்ஜி வேலை வாங்கிட்டு வாப்பா அப்படின்றாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம பசங்க எவ்வளோ எளிமையான பசங்க, இந்த காலத்தில் போய் சப்வே கீழே போய் ஏதோ வாங்கி வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேர்க்கல்ல கொஞ்சம் பஜ்ஜி கொஞ்சம் போண்டா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சேர்றாருங்க. வீட்டில் போய் அதை பிரித்து வைக்கும் போது அந்த பசங்களுடைய எக்ஸ்பிரஷன் எந்த சப்பேன்றது அப்போதான் அவருக்கு உணர்வு. இப்படி ஒரு சின்ன பதிவு எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அவர் வந்து காவல்துறையில் அப்படி ஒரு பெரிய அதிகாரி போஸ்ட்ல இருக்கவர், ஆனால் அவர் எழுதுறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். நம்ம ஹீராவுடைய இந்த நினைவு தினம் போட்டுற அந்த நாளுக்கு அவர் ஒரு வீடியோ பேசியிருந்தார், ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதில் வந்து அந்த புறப்பாடுன்ற கதையை பற்றி, ஹீராவோட கதையை அவ்வளோ அழகாக சொல்கிறார் அவர். அது வந்து அந்த உங்களுக்கு அந்த கதை நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, ஹீராவோட கதை. அது வந்து அவர் ஒருத்தர் வந்து ரொம்ப மரண படுக்கையில் இருப்பார், அவருக்கு மரணம் வராது. ஆ என்ன சார், அன்னாரப்ப கவுண்டர் அவருக்கு
சாவு வராது, எல்லாரும் என்ன பண்ணுறதுனே தெரியாது, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் கதை. இடத்துல அவர் இறந்து போயிட்டு தூக்கிட்டு போகும்போதும் அந்த இது கட்டிலாம் இருப்பாங்கல்ல கயிறெல்லாம், அது அவிழ்ந்துக்கும். அவிழ்ந்துட்ட உடனே ஒரு இடத்துல தலை இப்படி அப்படி ஆடும், நான் போக மாட்டேன் போக மாட்டேன்ற மாதிரி இருந்தது. அந்த அது மாதிரி எழுதியிருப்பாரதா, நான் சாதாரணமாக சொல்கிறேன், ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார் மகேந்திரன் சார். வந்து ஒரு எனக்கு என்ன கீரான மறுபடியும் படித்தது மாதிரி இருந்தது அந்த வெள்ளாமை நாவல். வந்து ரொம்ப சிறப்பான நாவல், அது வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு எட்டணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மருது சார் வந்து எனக்கு மிக இந்த அட்டைப்படத்தை வந்து பாராட்டாதவங்களே இல்லை. சும்மா இதை நான் அந்த குரூப்லலாம் ஏதோ போட்டிருந்தேன். எனக்கு வந்து நம்ம நம்ம எழுத்தாளர் நாகர்கோவில் எழுத்தாளர் சார் ஜெயமோகன் சார், ஐயோ பாருங்க இந்த மாதிரி தான் ஏதாவது கோலாப் பண்ணிடும். இப்போ தமிழ்நாட்டின் எழுத்தாளர்களும் ஒரு அடையாளமாக இருக்கிறவர் அவர் வந்து இந்த அட்டைப்படம் படு சூப்பர் அப்படின்னு எனக்கு மெசேஜ் போட்டார். அந்த அது சொல்ல வந்தேன், என்ன இது சார் இந்த வீடியோவில் இதை இந்த வரியெல்லாம் எடுத்துருங்க சார், என்ன நிச்சய நண்பர் பார்ப்பார், என் பேரையே மறந்துட்டாருன்னு. என்ன ரொம்ப அற்புதமாக இந்த அட்டைப்படத்தை எல்லாருமே ரொம்ப சொன்னாங்க சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா சார், இந்த மீசை முடியல வந்து அங்கங்கே ஒரு வெள்ளை போட்டிருந்தாரு, அது எப்பவுமே எடுத்து நானும் கட் பண்ணி பார்ப்பேன், அது அப்படிதான் இருக்கும். அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி எனக்கு அடையாளமே அதுதான் அப்புறம் தான் தெரிஞ்சது சார். நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. ரொம்ப சிறப்பான ஒரு ஓவியம் அது, ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு என்னுடைய நன்றிகள். இப்போ இங்கே வந்து பேசினதுக்கும் அப்பாவன் நிறைய இன்னைக்கு மூன்று கூட்டங்கள் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னார், அவர் தான் முதல்ல வந்தார். இன்னும் கூட இங்கே எனக்காக உட்கார்ந்துருக்காருன் போது நான் அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில. முக்கியமான கூட்டம் நம்ம கு அழகிரி சாமியோட மகன் நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு அவர் போக வேண்டியதாக இருந்தது, அதை போகாமல் எனக்காக இங்கே இருந்தார், அவருக்காக நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம வேலாயுதம் சார் கிட்டத்தட்ட இங்கே பாவேந்தர் பாடல்லாம் சொல்லி முழங்கினார் அவர், அவர் வந்து ஒரு பெரிய முழக்கமாக இருந்துச்சு. அவருடைய என்னுடைய அந்த கதைகள் எல்லாத்தையும் அவர் ரசித்து படிச்சிருக்கிறத பார்க்குறேன், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே என் இதயத்துக்கு நெருக்கமானவர்கள். என்னுடைய மைத்துனர்லாம் வந்திருக்காரு, கேசன்லாம் இங்கே வெகு தூரத்துலேருந்து எனக்காக வந்திருக்காங்க, நண்பர் கோவர்தன் வந்தார், எல்லாருக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய ஏற்புறையாக அதை ஏற்றுக்கணும்னு நன்றி சொல்லி விடுவேன்.